ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஆர்டி உமன்ஸுக்கும் என்ஓஎஸ் உமன்ஸுக்கும் நடக்க போகிற மேட்சோட பத்து கிராண்ட் லீக் டீம் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்கு இன்றைக்கி தான் புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைபையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ டீம் பார்க்கலாம். டீம் நம்பர் ஒன்று பார்த்துட்ருக்கீங்க, பி ஹீத் எடுத்திருக்கோம், பி லிச்ஃபீல்டு எடுத்திருக்கோம், பிரண்ட்டு சைவர், என் டேட்டா அணி வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் போட்டிருக்கோம், ஏ டேவிட்சன் எடுத்திருக்கோம், கார்ட்னர் அண்டு ஸ்டோன் ஹவுஸ், கே கிராஸ், எல் ஸ்மித்து, கே கார்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். என் டேட்டனிக்கும் கே கார்டனுக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா, கிராண்ட் லீக்கை பொறுத்தளவுக்கு லோ பர்சன்டேஜ் பிளேயரை கேப்டன் அவர் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணும்போது நம்மளால் வின் பண்ண முடியும். எந்த அளவுக்கு ரிஸ்க் டீம் போடுறோமோ அந்தளவுக்கு நமக்கு கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஒருவேளை ரிஸ்க் டீம் ஃபெயிலியர் ஆச்சுன்னா லாஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது. டீம் நம்பர் இரண்டு பார்க்குறோம், எல்இ எடுத்திருக்கோம், எஃப் வில்சன் எடுத்திருக்கோம், டாப்சன் எடுத்திருக்கோம், ஆல்ரவுண்டரில் பிரண்ட்டு சைவர், ஸ்டோன் ஹவுஸ் எடுத்திருக்கோம், ஏ கிங் எடுத்திருக்கோம் பவுலிங்கில், கே கிராஸ், எல் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் போட்டிருக்கோம், கே கார்டன் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஜி பலிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் காம்பினேஷன் ஸ்மித்து கே கார்டன் அந்த ஒரு காம்பினேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். டீம் நம்பர் மூணு பார்க்குறீங்க, பி ஹீத் எடுத்திருக்கோம், லிச்ஃபீல்டு எடுத்திருக்கோம், ஆல்ரவுண்டர்ஸில் பிரண்ட்டு சைவர், வருகையும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் போட்டிருக்கோம், ஏ டேவிட்சன் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஜே கார்னர் எடுத்திருக்கோம், ஸ்டோன் ஹவுஸ் எடுத்திருக்கோம், ஏ கிங்கு, கார்டன், ஜி பலிஞ்சர் பவுலிங்கில் பிக் பண்ணி வச்சுருக்கோம். கேப்டன் வருகையும் வைஸ் கேப்டன் ஏ டேவிட்சன் காம்பினேஷன் கொடுத்து வச்சுருக்கோம். இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆன்லைன் அப்ளிகேஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே பல லட்சம் வின் பண்ண முடியும். அதுக்கான டவுன்லோட லிங்க் டெலிகிராமில் இருக்குது, எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க. டீம் நம்பர் நாலு பார்க்கலாம், எல்இ எடுத்திருக்கோம், கில்லி எடுத்திருக்கோம், பி லிச்ஃபீல்டு எடுத்திருக்கோம், எல் டாப்சன் எடுத்திருக்கோம், கே பிரண்ட் எடுத்திருக்கோம், ஏ டேவிட்சன் வந்து கேப்டன் போட்டிருக்கோம், ஜே கார்னர் எடுத்திருக்கோம், ஸ்டோன் ஹவுஸ் எடுத்திருக்கோம், அதே போல் பவுலிங்கில் கிங் எடுத்திருக்கோம், கே கிராஸ் வைஸ் கேப்டன், கே கார்டன் வந்து பிக் பண்ணி வச்சுருக்கோம். பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு அதிகமாக விக்கெட்டுகள் இந்த பிச்சில் வந்திருக்கு. டீம் நம்பர் அஞ்சு பார்க்கலாம், எல்இ எடுத்திருக்கோம், ரோட்ரிகஸ் எடுத்திருக்கோம், டாப்சன் எடுத்திருக்கோம், சைவர் எடுத்திருக்கோம், என் டேட்னி எடுத்திருக்கோம், ஜே கார்னர், ஏ ஸ்டோன் ஹவுஸ் எடுத்திருக்கோம், பவுலிங்கில் ஏ கிங்கு, கே கிராஸ் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், எல் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் கொடுத்துருக்கோம், கே கார்டன் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் டீம் நம்பர் அஞ்சில். டீம் நம்பர் ஆறு பார்க்குறீங்க, எல்இ எடுத்திருக்கோம் விக்கெட் கீப்பிங்கில், பி ஹீத் எடுத்திருக்கோம், பேட்டிங்கில் கவுர் எடுத்திருக்கோம், எம் கில்லி எடுத்திருக்கோம், எல் டாப்சன் எடுத்திருக்கோம், ஆல்ரவுண்டர்ஸில் என் டேட்னி கேப்டன் போட்டிருக்கோம், டேவிட்சன் எடுத்திருக்கோம், ஸ்டோன் ஹவுஸ் எடுத்திருக்கோம், பவுலிங்கில் கே கிராஸ் எடுத்திருக்கோம், எல் ஸ்மித் எடுத்திருக்கோம், கே கார்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம். டீம் நம்பர் ஏழு பார்க்குறீங்க, எல்இ எடுத்திருக்கோம், பி ஹீத் எடுத்திருக்கோம், ஹெச் கவுர் எடுத்திருக்கோம், பி ஸ்மித்து வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஆல்ரவுண்டர் பி ஸ்மித்து, அதே போல் ஆல்ரவுண்டர்ஸில் பிரண்ட் எடுத்திருக்கோம், சைவர் எடுத்திருக்கோம், ஏ டேவிட்சன் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஜே கார்ட்னர் எடுத்திருக்கோம், எல் ஸ்மித் எடுத்திருக்கோம், கே கார்டன், ஜி பலிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் டேவிட்சன் அண்டு பி ஸ்மித்து தான் கொடுத்துருக்கோம். நான் எடுத்திருக்கிற நான் கொண்டு வந்திருக்கிற அந்த பத்து டீமுமே ஹை ரிஸ்க்கான கிராண்ட் லீக் டீம், அடித்தா மொத்தமாக ஜிஎல் அடிக்கும். ஸோ ஒருவேளை ஃபெயில் ஆச்சுன்னா இழப்பு, அது வந்து பேரிழப்பாக இருக்கும். சரிங்களா, டீம் நம்பர் எட்டு பார்க்கலாம், பி ஹீத் எடுத்திருக்கோம், ஜே ரோட்ரிகஸ், லிச்ஃபீல்டு எடுத்திருக்கோம், கே பிரண்ட் எடுத்திருக்கோம், சைவர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் போட்டிருக்கோம், ஏ ஸ்டோன் ஹவுஸ் எடுத்திருக்கோம், பி கிங் எடுத்திருக்கோம், கே கிராஸ் எடுத்திருக்கோம், எல் ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், கே கார்டன், ஜி பலிஞ்சர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் டீம் நம்பர் எட்டில். டீம் நம்பர் ஒன்பது பார்க்குறீங்க, லிசிலி எடுத்திருக்கோம், பி ஹீத் எடுத்திருக்கோம், எம் கில்லி எடுத்திருக்கோம், பி ஸ்மித் வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் போட்டிருக்கோம், ஹெச் ஆர்மிட்டேஜ் எடுத்திருக்கோம், ஜே ரோட்ரிகஸ், என் டேட்னி வந்து பார்த்திங்கன்னா வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், ஜே கார்ட்னர் எடுத்திருக்கோம், ஏ கிங் எடுத்திருக்கோம், கே கிராஸ் எடுத்திருக்கோம், ஜி பலிஞ்சர் எடுத்திருக்கோம். டீம் நம்பர் பத்து, உங்களுக்கு எல்லா மேட்சுக்குமே பர்சனலாக கிராண்ட் லீக் டீம் வேணும்னா டெலிகிராமில் என்னை காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய பேர் கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். அதுபோக பர்சனலாக அட்வைஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா, அதே போல் ஒன்மின் அப்ளிகேஷனில் யார் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னாலே பல லட்சம் வின் பண்ண முடியும். அதுக்கான டவுன்லோட லிங்க் டெலிகிராமில் இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லோரும் வின் பண்ணுங்கள். டீம் நம்பர் பத்தில் பி ஹீத் எடுத்திருக்கோம், பி ஸ்மித் எடுத்திருக்கோம், பிரண்ட் எடுத்திருக்கோம், சைவர் எடுத்திருக்கோம், ஜி வரகாம் எடுத்திருக்கோம், ஏ டேவிட்சன் எடுத்திருக்கோம், ஏ கிங் எடுத்திருக்கோம், கே கிராஸ் கேப்டன் போட்டிருக்கோம், எல் ஸ்மித் எடுத்திருக்கோம், கே கார்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கோம், பலிந்தியர் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம் டீம் நம்பர் பத்தில்.
ஸோ நான் சொன்ன மாதிரி 10 டீமுமே ஹை ரிஸ்க்கான டீம். ஸோ நம்ம ரிஸ்க்கான டீம் போட்டால் தான் கிராண்ட் லீக் வின் பண்ண முடியும். ரிஸ்க் டீம் போடும்போது ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும், அது வந்து நீங்கள் தான் அக்செப்ட் பண்ணி ஆகணும், சரிங்களா? நீங்கள் என்னோடய டீமாக ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க, மோஸ்ட்லி அப்படியே காப்பி பண்ண வேண்டாம், சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? சரி, மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களை தமிழ் பாலா.